Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாலகுமாரனின் சிறுகதை ஒன்று. இன்று சிறுகதையின் பெயர் பெரிய கருப்பு. பெரிய கருப்பு. உலகநாதன் 4வது சிகரெட்டை 3வதன் தொடர்ச்சியாக பத்த வைத்துக் கொண்டிருந்தார். காற்று கடந்து போயிற்று. சிகரெட் பற்ற வைத்து தீக்குச்சியை சரட்டென்று அணைத்துவிட்டு காற்று போன விதம் கொஞ்சம் கோபமாயிருந்தது. எனதுக்கு இப்போ சிகரெட் பிடிக்கிறா என்று கண்டிப்பது போல இருந்தது. உலகநாதன் எப்போதாவது சிகரெட் பிடிக்கிறவர். இன்று அதிகம். காரணம் கோபம். சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு தன்னை நகர்த்தி சம்பந்தமே இல்லாத வேலையை செய்ய சொல்கிறது இந்த அரசாங்கம் என்கிற கோபம். செங்கல்பட்டு ஆலை மேற்கு தொடர்ச்சி மலையடையாவரத்துக்கு இழுத்து சென்று அடிஷ்னல் ஃபோர்ஸ் என்று பெயரிட்டு 8 மணி நேரமாய் கும்மிருட்டில் புளியோதரையும் டீயும் வழங்கி உட்கார வைத்திருந்தார்கள். போலீஸ் உத்தியோகத்தில் புளியோதரையும் டீயும் புதிய விஷயம் அல்ல. இப்படி செத்த உணவு உண்ண வேண்டியிருக்கிறதே என்கிற கோபம் இல்லை. வெட்ட வெளியில் டென்ட் கூட இல்லாமல் 80 ஆட்களோடு இருட்டில் நிற்கும் செயலில் கூட ஆதங்கம் இல்லை. இது இயல்பு, போலீஸ் வேலையின் ஒரு பகுதி. ஆனால் யார் எதிரி, எங்கு இருப்பு, என்ன நிலைமை, என்ன வித நடவடிக்கை தெரியவில்லை. முழு திறனோடு வரவும் என்பது கட்டளை. முழு திறன் என்றால் எல்லாவித ஆயுதங்கள் உபகரணங்கள், 60 303 ரைஃபிள், 10 ஸ்டென்கன், 2 மிஷின்கன், 1 பசூக்கா, 6 வயர்லெஸ் செட், அலுமினிய தட்டு, குவளை, குடிதண்ணீர், இத்தனையும் ஏற்றி வரும் வாகனங்களும் இதில் அடங்கும். அந்தி சாயும் நேரத்திற்கு போடிநாயக்கனூர் வந்து இறங்கி லோக்கல் போலீஸுடன் தடம் தெரிந்து கொண்டு 11 கிலோமீட்டர் மேடு பள்ளமான சாலையில் வண்டி ஓட்டி 2 கிலோமீட்டர் மார்ச்சை செய்து மலையடிவாரம் வந்தாகிவிட்டது. ஏற்கனவே மலையடிவாரத்தில் ஒரு பெட்டாலியன் இருந்தது. மச்சக்காலை பல் தெரிய வரவேற்றான். உலகே வா, நல்லா இருக்கியா என்று கை நீட்டினான். மச்சக்காலை சல்யூட் அடிக்க வேண்டிய அவசியமில்லை. அவனும் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் தான். உலகநாதனும் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் தான். மச்சக்காலை மதுரை, உலகநாதன் செங்கல்பட்டு. ஓர் இடத்தின் தலைமை பொறுப்பு ஏற்று அந்த இடத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்து அடிஷ்னல் ஃபோர்ஸ் கேட்டு அவனுக்கு துணையாக வந்திருப்பதால் இது ஒரு ரிப்போர்ட்டிங் மாதிரி ஆகிறது. ரிப்போர்ட் செய்கிறவர் ரிப்போர்ட் வாங்குகிறவருக்கு மரியாதை செய்தது மரபு. கை குலுக்கிய பெண் மெல்ல விரைப்பாகி மிருதுவாகி சல்யூட் அடித்து, செங்கல்பட்டு ரிசர்வ் போலீஸ் 7th Company 3rd Battalion ரிப்போர்ட்டிங் சார். அவர் மரபு கடைபிடிக்க மச்சக்காலை பழிச்சென்று விரைப்பாகி முழு வேகத்துடன் சல்யூட் செய்து, தேங்க்யூ சார் என்றான். தளர்ந்தான். என்ன பிரச்சனை மச்சக்காலை? சொல்கிறேன் உட்காரு. டேய், மடக்கு நாற்காலி 3 கொண்டு வரப்பட்டது. தரையில் அழுத்து வைக்கப்பட்டது. டீ குடியா உட்காரு. உலகு நல்லா இருக்கியா? ஆ இருக்கேன் மச்சக்கால. 4 வருஷமாச்சு பார்த்து. ஆமாம் ஆமாம், சின்னவர் சீக்கா அமெரிக்கா போனபோது பார்த்தோமா ஏர்போர்ட்டில். சின்னவர் என்பது அப்போதைய முதல் மந்திரி. ஆமாம். பசங்க நல்லா இருக்கேன். வீட்டில் எப்படி? நல்லா இருக்காம்பா எல்லோரும். என்ன இங்கே பிரச்சனை? பஞ்சாப் பயிர் திடீர்னு முழிச்சுக்கிட்டு மடக்கு மடக்குன்னு கத்துறாங்க. மலைக்கு 4 பக்கம் மடக்கி உட்காந்துருக்கோம். ஏன் மேலே போகல? போகாதேங்கிறாங்க. அது தவிர எது தவிர? மேலே ஏகே பாட்டிசம் வச்சுருக்கேன். உள்ளே போனால் சரமாரியாக சொல்கிறான். 4-5 ஏகே பாட்டிசம் இருக்கும் போல். மரத்தையே பொத்துக்கிட்டு வருது. ஏறினியா? 6 தடவை முயற்சி செய்தேன். அடிபட்டுருக்கா யாருக்கும்? இல்லை, அடிபடுற நெருக்கத்தில் போகலை. புச்சு புச்சுன்னு சவுண்டே ஏகே பாட்டிசம்னு சொல்லுது. பதிலுக்கு சொல்கிறதானே சுட்டுவேன். கத்தாழையில் பட்டு நம்ம தலைமையிலே விழுது. எதிரி டாப் பொசிஷனு, சின்ன மூமெண்ட் கூட தெரியுது. பசூக்க போடுறது கூடாதான். ஏன்? மேலே பழங்குடி ஏதோ நாயக்கர் ஆதிவாசிங்க 10 குடும்பம் இருக்கான். 2000 வருஷத்துக்கு இவங்க தான் கடைசி தலைமுறையா. பசூக்கா போட்டால் ஒழிச்சிடக்கூடாதான். நாம் முக்கியமாக நாயக்கர் முக்கியமாக தெரியலையே. பேசாமல் உட்காந்துட்டோம். எத்தனை நாள் நடக்குது? 4 நாள். சாப்பிட்றதுக்கு எப்படி? அப்பப்போ ஏதோ கொண்டாந்து கொட்டுறான். கஞ்சா பயிருக்கு காவல் காக்கிறோமா? அப்படி தான் ஆகிட்டுருக்கு. அவள் ஏன் அடிஷ்னல் ஃபோர்ஸு? என்ன ரிலீவ் பண்ணணும். ஐயோ, ஒரே முட்டை இல்லை, ஒரு நைட்டு தூக்கம் வேணும். யாரும் தூங்கலை. இவ்வளோதானா பிறகு திறமையில்லாமா? தெரியலையே. யார் கேட்டது அடிஷ்னல் ஃபோர்ஸு? நான் கேட்கல. கலெக்டரே ஏதோ திட்டம் போட்டிருக்காரு. கோட்டையிலேருந்து தினம் உத்தரவு வருது. என் புத்திக்கு உன்னையை கூப்பிட்றத பார்த்தா அட்டாக் செய்ய சொல்லுவாங்கன்னு படுது. ஏன்? நீ கொஞ்சம் துணிச்சலான ஆள். உள்ளே பூந்து எதுனா செய்வேன், சும்மா இருக்க மாட்டேன்னு தெரியும். சொல்லிவிட்டு மச்சக்காலை வாய்விட்டு சிரித்தான். இது கேலியா இல்லை பாராட்டா என்று புரியவில்லை. ஆனால் இது உண்மை. 4 நாள் மலையடிவாரத்தில் உட்கார்ந்திருக்க உலகநாதனால் முடியாது. இந்நேரம் 2-1 தெரிந்திருக்கும். 1 நான் இல்லை நீ என்று கஞ்சா பயிர் ஆளோடு மோதன் இருந்திருக்கும். காட்டு நாயக்கர் கதையெல்லாம் உலகநாதனிடம் செல்லுபடியாகாது. மேலேருந்து சொல்கிறான், நான் என்னையை பார்ப்பேனா நாயக்கரை நீ நினைப்பேனா? போவாங்க சார், பதிலுக்கு சுட்டேன். 11 பேர் காலி என்று ரிப்போர்ட்டிங் நடந்திருக்கும். ஆனால் இது அடிஷ்னல் ஃபோர்ஸ். முதல் ஃபோர்ஸ் கட்டளையிட அடிஷ்னல் ஃபோர்ஸ் அதன்படி நடக்க வேண்டும்.
மச்சக்காளையும் உலகநாதனும் ஒரே பதவி என்றாலும் இந்த நேரம் மச்சக்காளை உசத்தி மச்சக்காளை தான் தலைமை. மச்சக்காளை ஆட்கள் தூக்கும்போது உலகநாதன் ஆட்கள் காவல், ஏனெனில் இது கூடுதல் படை, துணைக்கு வந்த தோழமை. ஆனால் மச்சக்காளுடைய தோழமை என்பது குமட்டலான விஷயம். அவன் வேஷதாரி, தூங்குவோர் கழுத்தை அறுக்கிறாள். பிரதமர் வந்தால் முன்னால் போய் நிற்பதும், பிரச்சனையாகி தடியடி நடந்தால் பின்னே போய் என்ன இது என்று கேட்பதும் அவன் வாடிக்கை. கொஞ்சம் நரி, பெரிய கோழை. முகத்தில் மீசையும் பவுடரும் அதிகம் இருக்குமே தவிர சரக்கு இல்லாத ஆள். நாலு நாள் பல்லு குத்தி உட்கார இவனால் தான் முடியும். மச்சக்காளை கம்பெனி நகர்ந்து பின்வாங்கி உலகநாதன் ஆட்கள் பொசிஷன் எடுத்துக்கொள்ள அரை மணி நேரம் ஆகாது. ஆதிவாசிங்க அப்பப்போ ஒத்த ஆளாக வருவாங்க, சொல்கிறாங்க, குரல் கொடுக்க பதில் வரும், வரலைன்னா பயமுறுத்த வானத்தை நோக்கி சுடுங்க. ரொம்ப டெலிகேட் வேலை இது, ஆதிவாசியை சுட்டால் பெருசாக போயிடும், ஜாக்கிரதா. மச்சக்காளை நின்று பயமுறுத்தி விட்டு போனான். யாரையா கஞ்சா பயிர், யாருக்கு தெரியும், யாரோ மலையாளத்தான் பேசிக்கிறாங்க. மச்சக்காளை இறங்கியபடி பேசினான். ஆனால் பயிர் செய்கிறவன் மலையாளி, வாங்கி விற்கிறவன் நம்மளு தான். யார் வாங்கி விற்கிறது? அரசியலானுங்க, ஊர் பெரிய மனுஷங்க நாலு பேர் மேலே இருக்கிறானுங்க. அவையே மலையில் இருக்கான், மதுரையில் உட்காந்துக்கிட்டு போலீஸ் அராஜகன்னு பத்திரிகையில் நியூஸ் விடுறான். என்னைய பைத்தியக்கார வேலையாக இருக்கு, சரக்கு வந்துட்டோம், நாறுது என்ன முடியுமா? மச்சக்காளின் அம்பாசடர் கார் மெல்ல பள்ளங்களில் போயிட்டு உலகநாதன் கார் மெல்ல அதே விதமாய் மலையடி வாரம் வந்தது. 8 மணி நேரமாய் உலகநாதன் செய்வது அறியாது நிற்கிறார். 4வது சிகரெட் முடிந்ததும் தூக்கி எறிந்து விட்டு குறுக்கு நடக்கு நடந்தார். மலையை உற்று பார்த்தார். நடமாட்டம் தெரியுதா? இல்லை சார், புரியவில்லை. பெரிய கருப்போடு பேசலாமா? மெல்ல ஷூ நாடாக்களை அவிழ்த்து விட்டு காலை உருவி சேரின் கம்பியில் வைத்துக்கொண்டு கண் மூடினார். வீடு வாசல், அம்மா அப்பா அக்கா தம்பி எல்லோரையும் மனசுள் நினைத்து அனைவரையும் மனசுக்குள் அழைத்தார். வீட்டுக்கு எதிரே இருந்த கோவிலுக்குள் சகலரோடும் நுழைந்தார். கோயிலா அது? கோயில் மாதிரி இடம், கோபுரம் கூரை இல்லாத இடம். ஒரு வேப்ப மரம் சுற்றி ஆளுயர சுவர், கீழே கருங்கல் தளம். வேப்ப மரத்தடியில் கிழக்கு பார்த்து ஒரு பெரிய சூளம், எதிரே பலிபீடம். இதுதான் கோயில், பெரிய கருப்பு கோயில். பெரிய கருப்பு அவர் குலதெய்வம், அவர் வீட்டில் தலைமுறையாய் வழிபடும் கடவுள். பெரிய கருப்பு கிட்ட ஜோசியம் கேட்காதரா, இது நடக்குமா நடக்காதான்னு கேட்காத. பெரிய கருப்பு எனக்கு இன்னது வேணும்னு கேளு, நேராக பேசு. மனசு விட்டு உன் தாத்தா கிட்ட அண்ணா கிட்ட பேசுகிற மாதிரி பேசு. அத்தனை தைரியமாக எப்போ கேட்க முடியும்? உங்ககிட்ட ஒரு நியாயம் இருக்கும், உங்ககிட்ட ஒரு நல்ல குணம் வரும், அப்போ அதுக்கிட்ட கேளு. பெரிய கருப்பு கிட்ட போய் அடுத்தவன் பொண்டாட்டி வேணும்னு கேட்பியா? கேட்க தான் தைரியம் வேணுமா? லஞ்சம் வாங்க போகணும், உதவி செய்யணும்னு வண்டுதல் வருமா? வர்றதில்லை. அதுதான், உன் மனசு சுத்தமாக இருந்து உனக்கு பிரச்சனை வந்தால் நேராக பெரிய கருப்பு கிட்ட வா, எனக்கு இது செய்யின்னு கட்டளை போடு. வேண்டுதல் வேணாம், கட்டளை தான், உத்தரவு தான் கண்டிப்பு காட்டு, உடனே நடக்கும். நம்ம பெரிய கருப்பு கை மேலே பலன் தரும், தந்திருக்கிறது, கேட்டது கிடைத்திருக்கிறது. பெரிய கருப்பு நம்ம தலைமுறையில் நான் மட்டும் படிக்கிறேன், என்ன பிஏஎம்ஏ படிக்க வைக்காத, நான் ஐபிஎஸ் படிக்கணும், வழிகாட்டு. மறுநாளே காட்டியது. நல்லா படிச்சிருக்கேன் பெரிய கருப்பு, நாளைக்கு இன்டர்வியூ, நீ கூட இருந்திருக்கிறது. பெரிய கருப்பு ட்ரைனிங் முடிச்சிட்டேன், தமிழ்நாட்டில் உத்தியோகம் கொடுக்கணும், எந்த மூலையில் இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருக்கணும், தந்திருக்கிறது. தோல்வி என்று எதுவும் வந்ததில்லை, வேதனை என்று எதுவும் தந்ததில்லை. ஏனெனில் எவரையும் வேதனைப்படுத்தியதில்லை, எவரையும் இழித்து பேசினதில்லை, எந்த நேரமும் எதற்கும் ஆத்திரப்பட்டதில்லை, அசூயை கொண்டதில்லை. உயர்வுக்கு உழைப்பு காரணமா, பெரிய கருப்பு காரணமா? இரண்டும். ஐபிஎஸ் கஷ்டப்பட்டு பாஸ் செய்தேன், எங்கூட படித்தவன் ஒரிசாவுக்கு போயிட்டான். என்னை பெரிய கருப்பு செங்கல்பட்டில் போட்டுச்சு, என்னை ஏன் ராஜஸ்தானில் போடல? அது பெரிய கருப்பு காரியம். வந்து பதவியை ஏற்ற மறு மாதம் சாராய கேஸில் பெரிய ஆள் பிடிச்சேன், தப்புன்னாங்க. நான் விடலை, பெரிய கருப்புக்கிட்ட எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு கட்டளை போட்டேன். பெரிய ஆள் தானாக சரண்டர் லெட்டர் தந்துட்டான். அரிசி கடத்தில் லாரி மடக்கினேன், மந்திரிங்க ஃபோன் போட்டு திட்டினாங்க. பெரிய கருப்பு என்ன இதுன்னு சத்தம் போட்டேன், கடத்தல் ஆள் வேறு கொலைக்கேஸில் மாட்டினான். லாரி இன்னும் போலீஸில் தான் நிற்குது. மனுஷாளுக்கு உழப்பு மட்டும் போதாது, தெய்வம் தோண நிற்கணும். மனசிலோடைய எண்ணங்களுடன் சூப்பரின்டென்ட் உலகநாதன் பெரிய கருப்புக்கு முன்னால் கை ஊப்பி நின்றார். என்ன பெரிய கருப்பு, காட்டில் உட்கார வச்சுட்ட, நல்லதுக்கு என்று மனசு சொல்லியது. சோத்துக்கே கஷ்டமாயிடும் போல் இருக்க, 80 பேர் இருக்குமே, சோறு வரும், மனசு பேசியது. பூச்சி போட்டு இருக்கிற இடம் பெரிய கருப்பு. வராது, உள்குரல் அடித்து சொல்லியது. சரி, கும்பிட்டார், தலை நிமிர்ந்தார், மெல்ல மலையடி வாரம் சுற்றி நடந்தார். சார், குரல் கேட்டது. யார்? 820 சார், உங்கள் இட பக்கம் இருக்கேன். என்ன? நடந்தார். ஆள் வருது. அலர்ட். சட்டென்று புதர் மறைவில் உட்கார்ந்து 820 காட்டி இடம் பார்த்தார். மேலே லுங்கி போர்த்தி ஒத்தையால் தலைப்பாகை கட்டி நடந்து வந்து கொண்டிருந்தார். குரல் கொடு. டேய், பதிலுக்கு உய் என்று அவன் நின்று குரல் கொடுத்தான். இறங்கி வந்தான். யாரடா நீ? கொத்தாய் பிடித்தார். காட்டு நாய்க்கிறீங்க, என்ன பண்ணுற? மேலே சும்மா தான் இருக்கோம்.
சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன். தேன் அறுக்கிறது, பாம்பு பிடிக்கிறது, மரம் வெட்டுறது, சும குழி ஆளு கேட்பாங்க, அப்போ சுமவு குழிக்கு போகிறது. பயப்படாமல் பதில் சொன்னோம். என்ன சும, கஞ்சா பயிர் தான், தலைக்கு 8 ரூபா தருவான். உலகநாதன் இருட்டில் டார்ச் எடுத்து முகம் பார்த்தார். முகத்தில் வறுமை எழுதி கொட்டி இருந்தது. மனசில் ஏதோ ஒரு சந்தேகம் தட்டியது. காட்டு நாயகன் தானே நீயே? ஆமாங்க. உட்கார் அப்படி, போடிக்கு போகணும். அவன் மேல நகர்ந்து அவருடைய அம்பாசடர் கார் பக்கத்தில் கூத்திட்டு உட்கார்ந்தான். தொலைவில் சோற்று ஜீப் குலுங்கி குலுங்கி வந்தது. அவருக்கென்று ஃப்ளாஸ்கில் சூப்பும் அட்டைப்பட்டியில் வான்கோழி பிரியாணியும் மினரல் வாட்டர் பாட்டிலும் வந்தன. காவலர்களுக்கு காரக்குழம்பும் வெள்ளை சோறும் தனித்தனியே பொட்டலும் கட்டின இறைச்சி துண்டுகளும் இறங்கின. எதிரே மலை அமைதியாக இருந்தது. ரிவால்வருடன் கூடிய இடுப்பு பெல்ட்டை அவிழ்த்து வண்டியில் போட்டுவிட்டு கை கழுவி சாப்பிட்டார். சின்ன ஏப்பமிட்டார். வந்த ஜீப்பில் ஒரு ஸ்டூல் இறங்க அதை காலுக்கு வைத்து மடக்கு சேரல் சாய்ந்து கண் மூடினார். தூக்கம் இல்லை, விழுப்பும் இல்லை, அமைதியான அயர்வு அது. படீரென்று துப்பாக்கி சப்தம் காது துளைத்தது. சரக் என்று நிமிர்ந்து உட்கார்ந்து காது திட்ட மலை அமைதியாக இருந்தது. நேயாத மிஸ் ஃபயர் சார், யாரோ குரல் கொடுத்தார்கள். தொலைவில் குசு குசுன்ற ஆட்கள் பேச்சு குரல் கேட்டது. நேயாத எடுத்து விடணும் மிஸ் ஃபயரை. யார் யாது? கார்மேகம் சார். எந்த கார்மேகம்? உங்கள் டிரைவர் சார். என்ன? உள்ளே லேசாய் கலவரம் உண்டது. எழுந்து முன்னேறினார். தன் டிரைவரிடம் மீது ஆயுதம், எதற்கு துப்பாக்கி? காருக்கு பின்னே இருந்த காவலாளர்கள் வெளியே வந்தார்கள். அவர் வரவு கண்டு விலகி நின்றார்கள். கார்மேகம் ஓடி வந்தான். ஐயா ஐயா என்று கத்தினான். குரலில் அழுகை இருந்தது. சுட்டுட்டேங்க, உங்கள் துப்பாக்கியால் சுட்டுட்டேங்க. வெடிக்காதுன்னு நினச்சி அழுத்தினேன். என்னையாச்சு? செத்துட்டான் சார், பாயிண்ட் பிளாங்க். யார்? மலையிலேருந்து வந்த ஆளுங்க. இங்கே உட்கார்ந்து உட்கார்ன்னு சொன்னீங்களே அந்த ஆள். பெரிய கருப்பு. உள்ளே பயத்தோடு குரல் எழுந்தது. ஏன் ரிவால்வரா? கவலை புரண்டது. ஏன் எடுத்தான்? கேள்வி இறங்கியது. ஒரு ரிவால்வரில் 6 சேம்பர்கள், 6 புல்லட் போடும் துளைகள் இருக்கும். முதல் 2 சேம்பரையும் காலியாக வைத்துவிட்டு 4 சேம்பரில் புல்லட் போட்டு வைத்திருப்பது உலகநாதன் பழக்கம். சுட்டுடுவேன் என்று பயமுறுத்தி கிளிக் செய்து எதிரியின் மனநிலையை குலைய வைக்க அப்படி செய்வது வழக்கம். அதை கார்மேகம் எடுத்திருக்கிறான். உணவுக்கு போகும்முன் சுழற்றி பின் சீட்டில் வைத்திருந்ததை உருவியிருக்கிறான். காருக்கு கீழே உட்கார்ந்திருந்த காட்டு நாயக்கனை சுட்டுடுவேன் என்று பயமுறுத்தி இருக்கிறான். சும்மா தமாஷ்தானே என்று அந்த ஆள் சிரிக்க, தமாஷா? தமாஷ் துப்பாக்கி எது என்று வானம் நோக்கி சுட வெறும் கிளிக். கார்மேகம் ஆச்சரியமானான். மறுபடி வானம் நோக்கி ஏன் சுடவில்லை என்று சோதிக்க மறுபடியும் வெறும் கிளிக். ஐயோ, புல்லட்டே போடல போல இருக்கே. துப்பாக்கி காட்டு நாயக்கன் முகத்துக்கு நேரம் நீட்டி 3வது கிளிக் செய்ய வெடித்து விட்டது. நெத்திக்கு நடுவே குண்டு பாய்ந்து பின் தலை சிதறிவிட்டது. முகம் முழுக்க ரத்தமயம். அந்த ஆள் இறந்து போனான். காப்பாதுங்க சார், நிப்பையா காப்பாதுங்க ஐயா. போலீஸ் கண்டா மலையில் எந்த ஆளும் பயப்பட மாட்டோம்னா பயமுறுத்த சுட்டேன். 2 தானே சுடலைன்னு ரவையில்லைன்னு அவனை மிரட்டுறதுக்காக சும்மா காட்டி சுடுற மாதிரி அழுத்தின நிச்சயமாகவே படிச்சிருச்சுங்க ஐயா. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. 3 பசங்க ஐயா எனக்கு. அழுகை ஓலம், ஊதல், கலவரம், ஆட்கள் அலை மோதினார்கள். இருட்டில் தடுமாறி முன்னும் பின்னும் அலைந்தார்கள். அழுவாத காரணமாகும் ஐயா, காப்பாற்றுவார். மனம் தளர விடாத. யாரோ அவனை உலுக்கி சமாதானப்படுத்தினார்கள். தரையில் விழுந்து புரண்டவனை எழுப்பி அப்புறப்படுத்தினார்கள். தன்னை யார் காப்பாற்றுவது? உலகநாதன் கேள்வி வந்தது. உன் துப்பாக்கி ஏன் காட்டி வச்ச? அதை எப்படி உன் டிரைவர் எடுத்தான்? இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கானா? இன்னொருத்தர் எடுக்கும்படியாக வைப்ப? வைக்கிறது தப்பு. போலீஸ் அதிகாரி இப்படி செஞ்சால் கான்ஸ்டபிள் துப்பாக்கி கட்டாயம் தலைமாட்டில் வச்சுக்கிட்டு தூங்குவான். இறங்கு, கீழே இறங்கு. நீ சூப்பரண்டன் இல்லை, இறங்கு கீழே. கேள்வி மேல் கேள்வி கேட்டு கேலி பேசி பதவி இறக்கம் செய்வார்கள். நல்ல வேலை டிரைவர் எடுத்தான். உலகநாதன் பொண்டாட்டி எடுத்திருந்தா என்ன ஆகும்? 4 குண்டையும் சுட்டுட்டு தான் நின்றுப்பாங்க. 4 குண்டா? யாரை? உலகநாதன் தான். எந்த பொண்டாட்டிக்கு போலீஸ்காரனை பிடிக்கும் சொல்ல? சிரிப்பு பரவும். இந்த சிரிப்போடு பதவி போகும், வேலை நீக்கம் கூட வரலாம். பெரிய கருப்பு, என்னப்பா என்னப்பா? உள்ளே அரற்றினார். கண் மூடி மனசுக்குள் கூப்பிட்டார். நான் தவறு செய்யலை கருப்பு. சோத்துக்கு அழுத்த பெல்ட்டு அவன் கையில் கூட எடுக்கலை. என் இடத்துல வச்ச பெல்ட்டு இத்தனை படிக்க வச்சு இத்தனை உசர வச்சு கொண்டு என்ன இப்படியா அவலமாக நிற்க வச்சுட்டியே? பெரிய கருப்பு, என்னை காப்பாத்து. என்னை காப்பாற்றுறது ஒரு கடமை. உள்ளே அரட்டினார். சுமார் நான் இருக்கேன். உள்ளே குரல் கேட்டது. கேட்ட மறுவு நாடி சட்டங் என்று மலை உச்சியில் AK-47 சீறியது. பொசிஷன் கூவினார். குப்புறப்படுத்த முழங்கை ஊன்றி வயர்லெஸ்க்கு வயர்லெஸுக்கு நகர்ந்தார். சரமாரியை தலைக்கு மேலே குண்டு பறந்தது. கிளைகளை முறித்து தள்ளியது. ஹலோ போடி, ஹலோ போடி. நிலைமையை கலெக்டருக்கு விளக்கினார். பதிலுக்கு தாக்க உத்தரவு கிடைத்தது. மடமடவென்று தலை குனிந்தபடி ஓடி முதல் பொசிஷனில் போனார். இருட்டில் தீப்பிழம்பு கக்கும் இடம் தெரிந்தது. பசூக்காவை கொண்டு வர சொன்னார். உள்ளே ராக்கெட் திணித்தார். சரசரவென்று புதர்களிடையே முன்னேறி எதிரே AK-47 தீ கக்கும் இடம் தெளிவாக தெரியும். பாறைக்கு ஏறி பசூக்கா இயக்க ராக்கெட் பறந்து இலக்கை தூக்கி சிதறியது. எதிர்ப்பக்கம் ஓசை அடங்கி மறுபடி சீரத் தொடங்கியது. இடம் மாறினார். இடைவிடாத மிஷின்கள் அடி கொடுத்தார். ஸ்டென்கன் முன்னேற சொல்லி குறிப்பிட்ட எல்லை வந்ததும் இயக்கச் சொன்னார். எதிரிகள் பின்னடைவது
தெரிந்தது. முன்னேறினார். ராக்கெட் தாக்கிட இடம் வந்தது. 6-7 உடல்கள் கிடந்தன. மலைக்கு மறுபக்க சரிவில் டார்ச் விளக்குகள் நகர்வது தெரிந்தது. உச்சியில் பதுங்க குழி வெட்ட உத்தரவிட்டார். டார்ச் விளக்குகள் நோக்கி மறுபடி பசுக்கு அடித்தார். முன்னேறலாமா என்று போனபோது, சார் கண்ணிவெடி என்று யாரோ கத்தினார்கள். பெரிய ஒயர் காட்டினார்கள். அந்த ஒயரில் வேறு ஒயர் பின்னி குப்புறப்படுத்தி இழுக்க 3-4 கண்ணிவெடிகள் வெடித்தன. முகம் முழுவதும் மண் விழுந்தது. சிறு கற்கள் தாக்கின. கீழே கார் வெளிச்சம் தெரிந்தது. வைரஸில் மச்சக்காலை வரவு தெரிவிக்கப்பட்டது. வரவானா, அங்கே இருக்கட்டும், வெடிஞ்சு வரட்டும். வழி முழுக்க கண்ணிவெடி. எதிர்ப்பக்க சுத்தமாக சத்தமில்லை. மெல்ல விடிந்தது. தாக்கு பிடித்து கொண்டு பொசிஷனில் ஆட்களை இன்னும் ஸ்திரமாக நிறுத்தி கொண்டு கீழே இறங்கினார். மச்சக்காலை கிளியரன்ஸ் கேட்டான். வா, இப்போ வா. சுடப்பட்ட எதிரிகளின் உடல்கள் கீழே வந்தன. கார்மேகம் சுட்டவனுக்கு அருகே கிடத்தப்பட்டன. ஐயா, இப்போ சரியாயிடுவாங்களா? கார்மேகம் குரலில் பயமும் சந்தோஷம் இருந்தன. தெரியாது கார்மேகா. இது ரிப்போர்ட் ஆகுங்களா? ஆகும். ஐயோ, ஓ அப்பால. ஐயா, நான் புள்ள குட்டிக்காரன். செத்தவனுக்கு புள்ள இருக்காதா? ஆதிவாசிய பொழப்பு மூட்டை தைக்கிறவனை சுட்டிருக்கிய, அவன் குழந்தை அழுவாதா? ஓ அப்பால. மச்சக்கால வண்டி வந்தது. வேறு மாவட்ட ஃபோர்ஸ் வந்தது. என்னாச்சோ லோகநாதன்? சுட்டான் சுட்டேன், 7 பேர் பலி. நம்ம பக்கம் யாரும் இல்லை. கண்ணு வடி தாக்கி கண்ணு மூக்கில் கொஞ்சம் பேர் கடி. மச்சக்காலை மூடிய உடல்களை உருவி பார்க்க முகம் மலர்ந்தார். அடிச்சக்க இந்த சொறிநாயை தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். யாரு? கத்தியில் அடி வாங்கியிருக்கேன். இவன் தான். இவன் காட்டு நாயகிறாமே. இவனா? யார் சொன்னா? இவன் உளந்தூர் பட்டக்காரன், பெரிய ரவுடி. இவன் தான் மலையில் இருக்கிறவனுக்கு ஏஜெண்ட்டு. பல கேஸ் இருக்கு. பாயிண்ட் பிளாங்கில் காட்டுக்குள்ளே சுட்டது யாரு? என் டிரைவரு. என் துப்பாக்கியில் சுட்டுட்டான். மிஸ் ஹேண்ட்லிங்க. இந்த சோம்பேறி நான் இப்படி தான் சுடணும். கண்ணியோடி வைக்கிறவன் இவன் தான். என்னை மலையில் ஏற விடாமல் அடித்த நார போனோம். உன் சரியா? என்ன நமக்குள்ளே இருக்கணும் சொல்லு மச்சக்கோள. இவனை நான் சுட்டதா சொல்லட்டா? ஏன் உன் தலையை கொண்டாடுறேன்னு கோட்டையில் சபதம் போட்டிருக்கேன். உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா? எது வேணா இருக்கட்டும், என் மேலே கோபம் இல்லாத எனக்கு விட்டுக்கொடு. இவனை நான் கொன்னதான் நீ சாட்சி சொல்லணும். நீ எனக்கு செய்தா நான் உனக்கு சமயத்தில் செய்கிறேன். மச்சக்கோள உலகு, இது உனக்கு லைஃப் டைம் ரிவார்டு. இவன் வரணும்னு நாலு நாளாக சோறு தண்ணி இல்லாமல் காத்து கிடந்தேன். இவன் எனக்கு கூட சரி எழுதிடட்டா? என்ன ரிப்போர்ட்டு எழுது. முழு யுத்த விவரமும் எழுதப்பட்டு பெருமாள் என்கிற உளுந்தூர்பட்டை ரவுடியை மச்சக்காலை மடக்கி சுட்டதாக சொல்லி மற்றவர் பெயரும் எழுதப்பட்டு உலகநாதன் துணிச்சலான தந்திரமான முறைகள் விளக்கப்பட்டு ரிப்போர்ட் அங்கேயே எழுதி கையெழுத்திடப்பட்டது. மேற்கொண்டு என்ன? ஸ்டென்கன் பார்ட்டியாக 40 ஸ்பெஷல் போலீஸ் வந்திருக்கேன். இனி நானே கிளியர் செய்திருவேன். என் இடம் வரதா இருந்தால் வரலாம். அடிபட்டுச்சுன்னு பின்னால் போனாலும் போகலாம். நான் போகிறேன். உலகநாதன் தன் கம்பெனி பின்னுக்கு நகர உத்தரவிட்டார். 2 வரிசையை அவர்கள் நடந்தார்கள். கார்மேகம் அம்பாசடர் காரை திருப்பினார். அப்போ மச்சக்கால நான் ரிலீவ் வரேன். உலகநாதன் நிமிர்ந்தார். மெல்ல சல்யூட் செய்தார். எஸ் சார். மச்சக்காலை விரைப்பை அடித்த சல்யூட்டை ஏற்றுக்கொண்டார். வண்டியில் அமர்ந்தார். வண்டி குலுங்கி போடி நாயக்கனூர் நோக்கி நகர்ந்தது. என்னை காப்பாற்றிட்டீங்கய்யா. கார்மேகம் தழுதெழுத்தார். ஓடியில் ஒன்று ரிலீவ் செய்கிறேன். 1 லீவ் போட்டுவிட்டு வேறு இடம் மாத்தலை வாங்கி போயிடுறேன். இனி வராதங்கிட்ட. சரியா? என் 4 தலைமுறைக்கு நாங்கள் உங்களுக்கு கடன்பட்டிருக்கோம். எனக்கு கடன்படலை, பெரிய கருப்புக்கு பட்டிருக்க. யாருங்க? பெரிய கருப்பே. யார் அது? உனக்கு தெரியாது. தெரிய வேணாம். உள்ளே மனசு கோவில் தெரிந்தது. கோவில் கட்டடம், ஒரு வேப்ப மரம், அதன் அடியில் குத்தி வைக்கப்பட்ட சூளம், சுற்றி சுவர், தரையில் கருங்கல் வரிசை. சூப்பரண்டன் உலகநாதன் கைகூப்பிய பெரிய கருப்புக்கு முன்னே நின்றார். யாரோ சிரிக்கும் சப்தம் மனசுள் கேட்டது.